உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் 1 சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோ, நீ எங்கே ப்ரோ இவ்வளோ நாள் இருந்த? எனக்கு உனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ரோ. அவ்வளோ ஹாப்பி ப்ரோ. நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு நேற்றோ முந்தா நேற்றோ அந்த வீடியோ போட்டேன்னு நினைக்கேன் ப்ரோ. போட்டுட்டு நேற்று வந்து மத்தியானம் தான் பார்த்தேன். நான் காலையில் பார்க்கவே இல்லை, மத்தியானம் தான் பார்த்தேன் ப்ரோ. வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்துருந்த ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. முக்கியமானது பார்த்திங்கன்னா, நான் இது வந்து வியூஸ் வரணும் சப்ஸ்கிரைபருக்கு ஒன்றும் அந்த மாதிரி போடவே இல்லை ப்ரோ. நீ பார்க்கணுன்னு தான் போட்டேன், பார்த்தா நீயே இப்படி கூட்டி விட்ட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே. ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. உனக்கு தேங்க்ஸ் சொல்லி மாறாது. ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் இது வந்து சொல்லியிருக்கே மாட்டேன், யானை டாப்அப் பண்ணேன், எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்தது அதெல்லாம் சொல்லியிருக்கே மாட்டேன். பார்த்தா எனக்கு அதிகமாக ஹேட்டர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீயே டாப்அப் பண்ணிட்டு நீயே இது பண்ணுத அப்படின்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரில, நீயே டாப் பண்ணிட்டு நீயே இப்படி சொல்லுத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டேன், யானை டாப்அப் பண்ணேன், என்னாச்சு எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்த மெசேஜ் வந்து பார்க்கல ப்ரோ, அதனால் நான் வந்து இங்கேயே சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு கூட தெரில. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியணும்லாம் என்ன நடந்ததுன்ட்டு, நான் வந்து EDMM கேமிங் சேனலை வந்து 4K சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து எவ்வளோ, ஒரு 190 வந்துட்டா, அதாட்டு கிட்டத்தட்ட 186K சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அப்போம்லாம் நான் சும்மா பார்த்துட்டு போயிடுவேன், கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு 50K மேலே தான் நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன் ஆரம்பித்தேன். 50K 70K சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நானும் ஒரு வீடியோவுக்கு ஒரு 10-20 கமெண்ட் பண்ணேன். அதுக்கு எல்லாமே நீங்கள் ரிப்ளை பண்ணிடுவீங்க, அடுத்த ஹார்ட்டும் கொடுத்துருவீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து நான் அதாட்டு 70K 188, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 188 தான் இருந்தது. அதாட்டு 70K சப்ஸ்கிரைபரில் இருந்து எனக்கு கமெண்ட்டும் வரல. நான் எவ்வளோ கமெண்ட் பண்ணாலும் ஒரு வீடியோக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு 10 கமெண்ட்லேருந்து ஒரு 30-40 கமெண்ட் வர, டெய்லி ஒரு 50 கமெண்ட்டு பண்ணிடுவேன். ஆனால் ஒரு இது கூட ரிப்ளையும் வரல, ஹார்ட்டும் வரல, என்னன்னே தெரில. எனக்கு அப்படியே மைண்ட் பிளாக் ஆகி நின்றுச்சு. அடுத்து தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இது பண்ண ஆரம்பித்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன் இன்ஸ்டாகிராம்லேயும். அதுலேயும் நீங்கள் பார்க்கலையா, உடனே ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டு உடனே பார்த்திங்கன்னா உங்கள் யூஐடி சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லா இடமும் சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து 50% கிஃப்ட்டு ஷாப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க, 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் போய் யூஐடி கொடுத்துருந்தீங்க, நீங்கள் சும்மா ஃபன்னுக்காக யூஐடி கொடுத்துருந்தீங்க. அந்த யூஐடிக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த யூஐடி கிடச்ச உடனே நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஏதாட்டு பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவைட்டு அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கலாம், ரெக்வஸ்ட் கொடுக்குற பட்டனை அமைக்கிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் ஆன்லைனில் தான் இருந்தீங்க, அமைக்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுலேயும் வந்து ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணல. ஒன்றே இருந்தால் யூஐடி தான் இருக்க, டாப் அப் தான் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு அட்டென்ஷன். உங்கள் இது வந்து என் பக்கம் திரும்பணுன்ட்டு ஒரு அட்டென்ஷனுக்காக தான் அவங்களுக்கு வந்து டைமண்ட் டாப்அப் பண்ணி விட்டோம். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு 80 ரூபாய்க்கு அதாட்டு அந்த 100 டைமண்ட் டாப் பண்ணேன். அப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, சும்மா ஒரு அட்டென்ஷனை என் பக்கம் திருப்பதுக்கு தான் நான் வந்து 100 டைமண்ட் டாப் பண்ணி விட்டேன். அது கடைசியில் பார்த்திங்கன்னா எங்கேயோ போய்ட்டு டாப்அப் பண்ணி அது தெரியாமல் தான் இருக்கணும்னு நினச்சேன். பார்த்தா அந்த ஹேட்டர்ஸ் உடலை, அதனால தான் நான் இப்போ சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது நான் நல்லதுக்காக தான் பண்ணேன், அது உங்களுக்கு கெட்டதாக மாறும்போது நம்ம எப்படியும் நம்ம நான் உண்மையை சொல்லிடணும். வாய் வேறு அப்பப்போ கொள்ளது ரொம்ப பயம் நேரத்துலாம், என்னால் நம்பவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்கிறாங்க, ஏ கன்க்ராச்சுலேஷன், எனக்கு 600 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, 900 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணனே தெரில. பார்த்தீங்கன்னா சும்மா ப்ராங்க் தான் பண்ணுறாங்கன்ட்டு உள்ளே போய் பார்த்தா உண்மையாலே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணன்ட்டு தெரியல, ஏன் இப்படி இவ்வளோவான வந்திருக்குன்னு பார்த்தா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் போட்டு விட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஹேட்டர்ஸ்க்கு, எனக்கு ஒரு ஹேட்டர்ஸ் அதாட்டு ஹேட்டர்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தேன். உங்கள் ஹேட்டர்ஸ்க்கு நான் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஹேட்டருக்கு இது பண்ணலாம், நான் அந்த கமெண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன்.
இவர் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஹேட்டரு. ஹேட்டர்னு சொல்ல முடியாதுங்க, அவர் வந்து அவரோட ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன உன் சேனலை ப்ரமோட் பண்ண இப்படி ட்ரோல்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டு இருக்க கொடுமை அப்படின்ட்டு போட்டிருக்காரு. எல்லா யூடியூபரும் பெரிய ஆளாகணும்னா எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதட்டு பெரிய ஆளாகணும்னா இப்படி ஒரு விளையாட்டு பெரிய சேனலை பார்த்து ட்ரோல் போட்டு இப்போ ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிடுதீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ இது வந்து ப்ரொமோஷன் இல்லை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா அவரோட அட்டென்ஷனை பெறதுக்கு தான் நான் வந்து இப்படி டாப்அப்பும் பண்ணேன், இவரை பற்றி ட்ரோல் வீடியோவும் போட்டேன். அதனால் இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இது ஒரு ட்ரோல் வீடியோ தான். அவர் மட்டும் பார்க்கணுன்னு போட்டேன். அவருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு தான் அவர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டார், ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இது ஒரு ட்ரோல் வீடியோ தான். தேங்க்யூ ஃபார் கமெண்டிங் ப்ரோ. அடுத்து வந்து அவரோட ஹேட்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறோம்னா, அவர் வந்து டாப்அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் தான், ஆனால் நான் தெரியாமல் தான் அந்த ஒரு அட்டென்ஷனை அவரோட கவனத்தை என் பக்கம் திருப்பணும்னு தான் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணி விட்டேன். இல்லைனா பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் போட்ட அவ்வளோ கமெண்ட்டுக்கும் ரிப்ளைவே காணும். இன்னும் கூட நான் அவர் சேனலில் கமெண்ட் பண்ணால் அவருக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஒரு நாளைக்கு ஒரு 50-60 வீடியோ தொடர்ச்சியாக போடுறதுனால எதுவும் ஸ்பேமில் போய் விழுந்துட்டோ என்னென்னு தெரில. அதனால தான் அவர் காட்ட மாட்டேங்குது என்னென்னு தெரில. ஆனால் நான் போட்ட டைமில் இன்னொருத்தரும் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது விழுந்திருக்கும், ஹார்ட் விழுந்திருக்கும், எனக்கு விழுந்திருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கமெண்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்தது, அதெல்லாமே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிட்டுருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரோ. இன்னொரு இது பார்த்திங்கன்னா, நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கேன், அதனால் காண்டாக்ட் பண்ணல. அது மட்டும்தான் லைட்டாக ஒரு மைனஸ், மித்தபடி நான் ரொம்ப 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 ஹாப்பி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஹேட்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட இது. பார்த்திங்கன்னா இனிமேல் யாரும் ஹேட் பண்ணாதீங்க, இவர் வந்து சூப்பராக கண்டென்ட் எல்லாமே போடுவார். இவர் வாய்ஸுக்கே நிறைய பேர் அடிமை, அத்தனை பேர் அடிமை, அதனால் யாருமே இவருக்கு இனிமேல் ஹேட்டர்ஸாக இருக்காதிங்க. எல்லாருமே அவர் சப்ஸ்கிரைபராக மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க, அவ்வளோதாங்க கைஸ். தேங்க்யூ ப்ரோ அண்ட் லவ் யூ ப்ரோ, பை ப்ரோ. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே என்ன சுவாரஸ்யமான அப்டேட்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கைஸ் அவரால் நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் தெரியாது. அதனால் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து அப்டேட் வீடியோஸ் போடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு, ஹைடிங் ப்ளேஸ் எல்லாமே போடுவேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரீயாக ஒரு லெஜண்ட்ரி பண்டில் எடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான். அதாட்டு ஒரு 100 டைமண்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து ஒரு லெஜண்ட்ரி காஸ்ட்யூம். என்ன காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா, இந்த ராஜா காஸ்ட்யூம் தான். இது வந்து கிரேஸ்ஃபுல் பீஸ்ட் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி வந்தது, அதாட்டு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கேன். நான் வந்து தெரிலங்க, நான் வந்து ஒரு 5 மாதமாக தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுதேன், அப்போ வந்தது இந்த பண்டில் வந்து. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து விஐபி கிரேடுன்னு ஒன்று இருக்கும், அது எதுக்குன்னே தெரியாது உங்கள் யாருக்குமே. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% எக்ஸ்பி கார்டு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அது எதுக்குன்னா லெவலப் டக்குன்னு ஆகிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 5 லெஜண்ட்ரி கன் வந்து ஒரு 7 நாளைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரையலாக விடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் பண்டில் எல்லாமே இது வந்து ஒரு லக்கில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாட்டு ஒவ்வொரு நாளைக்கு 7 நாளைக்கு வந்து இது வந்து ஆக்டிவில் இருக்கும். 7 நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு 10 கிரேட் கிடைக்கும். நீங்கள் விளாண்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 மேட்ச் விளாண்டிங்கன்னா 10 கிரேட் கிடைக்கும். அந்த 10 கிரேடு 10x7 வந்து 70 தானே, அதாட்டி 70 பாக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் எல்லாமே கிடச்சிரும். எங்கள் ஊரில் நான் நிறைய பேருக்கு இது வந்து எப்படி ஒரு எடுத்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி விஐபி கிரேடு போடுங்கன்ட்டு அவங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்களும் இதை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ் பண்டில் உண்மையிலே வேறு லெவலில் ஒரு ஒர்த்தான ட்ரெஸ் பண்டில் தான். நிறைய பேருக்கு நான் வந்து எங்கள் ஊரில் வந்து இது சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த விஐபி கிரேடு வந்து நீங்கள் 100 டைமண்ட் வச்சுட்டு சும்மா தேவையில்லாமல் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் போட்டு மொக்கையாக ஒன்று வாங்குறதுக்கு இதை வந்து வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு அதில் எது கிடைச்சாலும் லக்கு தான், எந்த இது கிடைச்சாலும் உங்களுக்கு அதில் லக்கு தான். அதனால் உங்ககிட்ட 100 டைமண்ட் இருந்தால் அதை வந்து செலவழிக்காமல் இந்த விஐபி கிரேடு போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அதில் நிறைய லாபம் இருக்குது. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அடுத்து வந்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா, ஏடிஎம் கேமிங்க்கு வந்து பிடிக்காதது தான், சாரி ப்ரோ. அதை தட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுளாக டாப்அப் பண்ணுற பிளேயர்ஸுக்கு மட்டும் தான் இது. பார்த்தீங்கன்னா டபுளாக டாப்அப் பண்ணுற வெப்சைட் வந்து கேம்ஸ் கரீடோ இல்லாமல், அடுத்து மூவ் கோல்டு இல்லாமல் ஒரு புது வெப்சைட்டு. இதோட வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா எம்சிடி கேமு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனிங் பண்ணணும். அதட்டு ஃபஸ்ட்டு லாகின்லாம் பண்ணாதீங்க, லாகின் ஆகாது. ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நேம் கொடுத்து, அடுத்து இமெயில் கொடுத்து எல்லாமே பண்ணதுக்கப்புறம், சாதாரணமாக ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இமெயில் கொடுத்து பாஸ்வேர்டு புதுசாக ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணணும். உங்களுக்கு வந்து கூகுள்
அதாட்டி மெயிலில் வந்து உங்களுக்கு இது லிங்க் அனுப்புவாங்க, அதை நீங்கள் தொட்டு உள்ளே வந்து லாகின் பண்ணலாம். அதை நீங்கள் தொட்டாலே போதும், அந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஆயிரும். எல்லாமே இந்தியான்னு மாற்றிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணோன்னா ஃப்ரீ ஃபயர் கரீனான்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீ ஃபயர் கரீனா டைமண்ட் டாப்அப்னு ஒன்று இருக்கும். அதில் டைமண்ட் டாப்அப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டைமண்ட் டாப்அப் கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் கேட்கும், உங்கள் யூசர் ஐடி கேட்கும். யூசர் ஐடி வந்து உங்களோட யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. யூசர் ஐடி கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த எந்த பேக் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை போனால் டபுளாக கிடைக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன், யூசர் ஐடி கொடுத்தோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருங்க எங்கள் யூசர் ஐடி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான். யூசர் ஐடி கொடுத்தோடனே என்ன பேக் உங்களுக்கு வேணுமோ யூசர் ஐடி கொடுத்துட்டேன். யூசர் ஐடி கொடுத்தோடனே என்ன பேக் வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டாப்அப்லாம் பண்ண போகிறதில்ல, சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 100 டைமண்ட் இதே செலக்ட் பண்ணிக்கிறேங்க. மித்த இதோட இதில் வந்து குறைய தான் இருக்கும். ஜிஎஸ்டியெலாம் சேர்த்து அதே இதுக்கு கொண்டு வந்துடும். இதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாத்துறது தான். இங்கே 78 ரூபான்னு போட்டிருக்குன்னா அங்கே 2 ரூபா ஜிஎஸ்டி போட்டு எப்போதும்ன்ற மாதிரி நம்ம 80 ரூபா டாப்அப் கொண்டு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோ டு பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் என்னத்தை வேணாலும் வச்சு இது பண்ணலாம். கார்டை வச்சு இது பண்ணலாம், யூபிஐ ஃபோன்பே எல்லாமே இது பண்ணலாம். நான் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன், எல்லாமே இருக்குங்க, கார்டு எல்லாமே இருக்குது. நான் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். யூபிஐ சூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஃபோன்பே அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். யூபிஐ சூஸ் பண்ணிட்டு கீழே போய்ட்டு கீழே போய் என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ண சொல்லி இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூபிஐயில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கீழே கொடுத்துக்கோங்க. கார்டுனா கார்டை வச்சு நான் செய்யலை, கார்டை வச்சு நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கே ரெக்வஸ்ட் போயிருங்க நீங்கள் வச்சுருக்க கூகுள் பேக்கு. அதுக்கு ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சரி ரெக்வஸ்ட்லாம் போகுது, அதாட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மை பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது பிளேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துடும், திருப்பி ரீடைரெக்டாகி இங்கே வந்துடும். மை பேமெண்ட்ஸ் இருக்கும், மை பேமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்திருக்கும். அப்படி கோடு வரலன்னா கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் எனக்கு வந்து கோடு வரலை அப்படின்ட்டு போடுங்க. கோடு வரலன்னு போட்டோடனே உங்களுக்கு வந்து ஜிமெயிலுக்கே அவங்க வந்து கோடு அனுப்பிடுவாங்க. ஜிமெயிலுக்கே கோடு அனுப்பினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். அது என்னடா வெப்சைட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது வந்து ஒழுங்காக புரியலன்னா கொஞ்சம் பின்னாடி போய் திருப்பி ரீப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. திருப்பி சொன்னால் வீடியோ யாருக்குமே வீடியோ லாங்காக போயிடும், அதனால் நான் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் ஒரு கோட் வந்திருக்கும் உங்களுக்கு ஜிமெயிலில், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கரீனா டாப்அப் சென்டர், சாரி ஷாப் டூ கேம்னு அடிச்சுக்கோங்க. நான் டப்புன்னு அடிச்சிட்டேன், டாப்அப் சென்டர்ன்ட்டு ஷாப் டூ கேம் அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகணும். இந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களை எங்கே போய் இழுத்துட்டு விடுவோம்னு பார்த்தீங்கன்னா, மீனா சர்வர் கொண்டு போயிடும். அதாட்ட அரேபியன் சர்வருக்குள்ளே நம்ம இழுத்துட்டு போயிடும். அரேபியன் சர்வரில் ஃப்ரீ ஃபயருக்குள்ளெலாம் இழுத்துட்டு போவாது, நம்மளை வந்து அந்த வெப்சைட்டே அது வந்து அரேபியன் சர்வரோடது தான். அதில் போய் நீங்கள் என்னென்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஷாப் டூ கேம்ன்ட்டு அடிச்சுக்கோங்க. ஷாப் டூ கேம்னு அடித்தோடனே ஃபஸ்ட்டில் இந்த இடியாப்பம் இருக்கலாம், இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி ஒரு எழுத்தாக இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஃப்ரீ ஃபயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கா இல்லை யூஐடியான்னு உங்களுக்கே கேட்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரில. இதில் போய் அந்த கோடை போய் காப்பி பண்ணிட்டு, சாரி உங்கள் யூஐடியை காப்பி பண்ணிட்டு அந்த ஐம் நாட் ரோபோட் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஒரு டைப் பண்ணுற பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க கோடை வந்து இது பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும். எவ்வளோ டைமண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து டைமண்ட் ஏறிடுங்க, டபுளாக ஏறும். நீங்கள் வந்து கேம்ஸ் கரெக்டோவில் டபுளாக டாப்அப் பண்ணியிருந்தீங்க, இல்லை மூகோலில் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து சும்மா வேறு லெவலில் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு நல்ல ஸ்கில்டு பிளேயராக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேடி தமிழன் கேமிங்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நைட் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேச்சஸ் வச்சு நிறைய பேருக்கு ஹலாக்கு டைமண்ட்ஸ் எல்லாமே கொடுக்காங்க. உங்களுக்கு நீங்கள் நல்ல ஸ்கில் பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய டைமண்ட் இது பண்ணலாம். அதாட்டு 1000+ டைமண்ட்ஸ் கொடுக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஹலாக்கு ஹலாக் வச்சுருந்தீங்கன்னா 3K இல்லைனா 3 வீக்லி கொடுக்காங்க. நீங்கள் போய் இது பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டு ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அதிலையும் இது பண்ணாங்க. அது எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும் அவங்களோட சேனலில், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த ரூட்டர் ஆப்பில் ஃபேன் ஐடி, அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் யூஐடி எல்லாமே கொடுங்க. அதெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு ஹலாக் எல்லாமே கொடுக்காங்க. அதனால் அவங்க விட்டு ஹலாக் இல்லை கே இல்லை அடுத்து வீக்லி போடணும் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அவங்க இதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வரும், அதனால் உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருந்தால் நீங்கள் நிறைய இதை எடுக்கலாம், இல்லைன்னா கமெண்ட் பண்ணி ஹலாக் கூட எடுக்கலாம்.
இல்லை ப்ரோ நான் அப்படிலாம் விளாட மாட்டேன் கொஞ்சம் சுமாராக தான் விளாடுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்எம் கேமிங்க்கு இது பண்ணலாம். அவர் வந்து நம்ம ப்ரோ தான் நிறைய பேருக்கு வந்து ஹலாக் கொடுக்காங்க. இப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும்போது வந்து தராங்க, அப்போ தான் நிறைய பேர் கொடுக்க முடியும்னு கொடுக்காங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஒன்றே ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து க்ரோனோ கிவ்அவே நான் வந்து நடக்கும்போது அது வந்து நாளைக்கு வந்து அதோடய வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது ஒரு நாளாக கழிச்சு இல்லைன்னா நாளைக்கே வந்து வைக்கலாம். இன்றைக்கி சாயங்காலம் அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு கூட நான் டோர்னமெண்ட் வைப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். க்ரோனோ கிவ்அவே. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பார்த்துட்டீங்க லைக்கு போட்டு விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாமே பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. We'll be right back.